வணக்கம். நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நான்கு இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைப்பு பணிகள் தீவிரம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து வந்து கரைப்பு. விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி திருவள்ளிக்கேணியில் போலீசார் குவிப்பு. கூடுதல் ஆணையர் தலைமையில் 500 போலீசார் பாதுகாப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் உள்ளிட்ட 6 இடங்களில் சிலைகள் கரைப்பு. ஓசூர் உள்ளிட்ட மாநிலத்தின் இதர பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் கோலாகலம். இவங்க வீட்டில் வகை ஆட்டு பண்ணைய வச்சிருக்காங்க. 1 லிட்டர் பால 100 ரூபாய்க்கு விக்கிறாங்க. மாசத்துக்கு சுமார் 30 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுக பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல். சென்னையில் சார்பு நீதிமன்றங்களுக்கான ஒருங்கிணைந்த கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வெறுப்புணர்வு அதிகரித்துள்ளது. டெல்லி பேரணியில் ராகுல் காந்தி காட்டம். விலைவாசி உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். டெல்லியில் போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே மோதல். மதுரை மலர்ச்சந்தையில் மல்லிகை பூ விலை 2300 ரூபாயாக உயர்வு. தொடர் மழையால் வரத்து குறைவு என வியாபாரிகள் தகவல். சென்னையில் சினிமா பைனான்சியர் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. மதுபோதையில் வாக்குவாதம் செய்ததால் கொன்றதாக வாக்குமூலம். தமிழகத்தில் நீலகிரி கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. கர்நாடகாவிலிருந்து ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 70,000 கனஅடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு.